போயிட்டு இருக்கு, வேலை அங்க எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, படங்கள் என்னென்ன போயிட்டு இருக்கு? இங்கெல்லாம் வேற லெவலில் போகுதுங்க. பொன்னியின் செல்வன்லாம் ரெக்கார்ட் பிரேக்கிங். இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் எந்த படமே ஆகாத கலெக்ஷன் ஆயிடுச்சு. சூப்பருங்க, அதான் எல்லாருமே சொல்கிறாங்க வேற லெவல் கலெக்ஷன். நம்ம ஆமாம் இப்போ இந்த வருஷத்தில் இது வரைக்கும் தமிழ் சினிமா ஏஸ்ட்டு விக்ரம் தான். அந்த விக்ரமோட ரெக்கார்டு 3 மாதத்தில் பிரேக் பண்ணிச்சு பொன்னியின் செல்வன். அது நான் ரெண்டு எப்படியோ ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணால் 3-4 வருஷம் ஆகிடும். இது வந்து தான் 3 மாதத்தில் முடிஞ்சிருச்சு. இப்போ ஓவரால் ரன் கேஜிஎஃப்லாம் எடுக்குமாங்க? இப்போ இப்போ இந்த இந்த போகிற போக்கில் போச்சு, ஓவரால் ரனில் கேஜிஎஃப்லாம் எடுக்குமா? இல்லை இல்லை, வேர்ல்டு வைடாக எடுக்காது, தமிழ்நாட்டில் எடுக்கும். தமிழ்நாட்டில் தாண்டி இருக்கும், வேர்ல்டு வைடாக கேஜிஎஃப் RRR வேறல்ல, அது அதோட கலெக்ஷன் அதிகம் ரொம்ப. ஆனால் இப்போ கேஜிஎஃப் நம்ம தமிழ்நாட்டில் ஓடின மாதிரி பொன்னியின் செல்வன்லாம் இங்கே கன்னடத்துலேயோ இல்லை தெலுங்குலேயோ அதெல்லாம் ஓடாதுல்ல? ஆ, அந்த ரேஞ்சு கூடாது. இல்ல கார்த்திக் ப்ரோ, இப்ப அதை பத்தி தான் ஆக்சுவலா நானும் சொல்ல வந்தேன். அங்க இவங்க போட்டிருந்தாங்க தெரியுமா, அங்க இருக்க தியேட்டர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்றாங்க அப்படின்லாம். நம்ம எல்லாம் இங்க வந்து இப்போ கேஜிஎஃப் வந்த போது நல்லா இருந்தோன்னு அதிக ஷோஸ் எல்லாம் போட்டு அதை ஒன்னும் என்கரேஜ் பண்ணி கன்னட மூவி எல்லாம் பார்க்காம ஓடுங்க. அதெல்லாம் சும்மா ரூமருங்க, அதெல்லாம் அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. அந்த மாதிரிலாம் அதெல்லாம் சும்மா பொய், ஏதாவது சும்மா வேலை புலப்பெல்லாமே எவனோ ஒத்து போட்டு இருப்பான், அப்படிலாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி வந்ததே கிடையாது இந்த படத்துக்கும். புக் மை ஷோல ஏதோ காசு கொடுத்து பண்ணிட்டாங்களான்னு கூட நான் நினைச்ச பார்த்தேன். சரி, காசு கொடுத்து பண்ணா கூட எப்படி 99 இத்தனை நாள் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் படமும் இருந்துச்சு நான் பார்க்கல ப்ரோ. ஆனால் தமிழ்நாட்டிலே சொல்ல, தமிழ்நாட்டிலே கன்னடா போடலாம், டைரக்ட் கன்னடா ஓடினதே கிடையாது. இப்போ கேஜிஎஃப் ஓடி இருக்குன்னா தமிழ் தப்பாய் தான் ஓடி இருக்கு. ஆனால் இது கன்னடத்திலேயே ஓடிட்டு இருக்கு, இன்னும் கன்னடத்திலேயே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஷோ இன்க்ரீஸ் ஆகுது, தியேட்டர் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்படி ஒரு படம் அங்கே ஹிட் ஆகும்போது கண்டிப்பாக பொன்னியின் செல்வனோட ஃபஸ்ட்டு 4-5 நாள் ஓப்பனிங் இருந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக தியேட்டர்ஸ்லாம் கொஞ்சம் குறைய தானே செய்யும். உடனே அதை வந்து அது ஒரு காரணம் எடுத்துட்டு தமிழ் கன்னடெல்லாம் இழுத்து வருதுல வந்து இங்கே புழப்பு இல்லாமல் பேசுவானுங்களே, அவனுக்கு எவனா பேசுவானுங்க. ஓகே ஓகே, அப்படிலாம் கிடையாது. தமிழ் வெர்ஷன் வரதா சொல்லியிருந்தாங்களே ப்ரோ, அது எப்படின்னு தெரியுமா ஏதாவது? அதான் ப்ரோ, அது ஒர்க் போயிட்டு இருக்கு ப்ரோ, அது இப்போ உடனே நடக்காது கண்டிப்பாக. தீபாவளி இல்லை, தீபாவளிக்கு அடுத்த வாரம் தான், தீபாவளிக்கு அடுத்த வாரம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி. அதே மாதிரி பொன்னியின் செல்வன் வந்து இப்போ இவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கிறது வந்து மற்ற படங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பெரிய ஹிட் ஆகி கலெக்ட் பண்ண படத்துல எல்லாம் ஒரு ஆக்ஷனாகவும் ஒரு வேற ஜானர் சண்டை இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். இது வந்து ஒரு மாதிரி டைலாக் ஓரியன்ட் டிராமா ஜானர் மூவி வந்து இவ்வளவு பண்ணது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அது அது பயங்கரமான விஷயம் நினைக்கிறேன். ஏன்னா யாருமே எனக்கு தெரிஞ்சு அந்த டீம்ல இவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பாங்களான்னு தெரியல, பட் நானே 2 வாட்டி தியேட்டர்ல பார்த்தேன். பயங்கரமா நல்லா பயங்கரமா எடுத்திருக்காங்க. யாருமே எதிர்பார்க்கலங்க, அதுதான் உண்மை, யாருமே எதிர்பார்க்கல. இந்த படத்தோட டிஜிட்டல் கூட 50-50 கோடி 100 கோடிக்கு வித்துட்டாங்க அமேசான் பிரைம்ல. ஆக்சுவலா அப்ப அவங்க இந்த அளவுக்கு ஓடும் நினைச்சிருந்தா கண்டிப்பா வித்துருக்க மாட்டாங்க அந்த ரேட்டுக்கெல்லாம். அந்த படத்தை ஒரு பார்ட்டு 100 கோடிக்கு வித்துருக்க முடியும், இன்னைக்கு வித்துருந்தான். அன்னைக்கு என்னன்னு நினைச்சாங்கன்னா, அந்த படம் 200 கோடி பட்ஜெட்ல ஒரு படம் எடுக்கிறோம், அது வந்து இவ்வளவு வித்துட்டோம், சரி இந்த பிசினஸ் பண்ணோம், எப்படி ஓடுமா இல்லையான்னு தெரியாது அப்படின்னு தான் நினைச்சாங்களே தவிர இந்த அளவுக்கு ஓடுன்னு யாருமே நினைக்கல. அது யாரோ நான் நினைச்சேன், நான் அவ்வளோ 100 கோடி பண்ணணும்னு நினைச்சேன், அவ்வளோ பண்ணணும்னு நினைச்சேன்னு சொன்னாங்கன்னா அது சும்மா பொய் தான். ரெண்டு படம் தான் பிரகாஷ் ப்ரோ வரல ப்ரோ இன்னைக்கு. தீபாவளிக்கு 2 படம் தான் வருதா கார்த்தி? பிரின்ஸும் சர்தாரும். சூப்பரா இருந்துச்சுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது இன்னைக்கு இல்லை கரண்ட் மேட்டர் அடிச்சுட்டா பிடிச்சிட்டு அப்படியே ரொம்ப முக்கியமான மேட்டரு, சூப்பராக இருக்கு. இது அவர் ஷார்ட் ஃபிலிமாகவே ரொம்ப நாளுக்கு முன்னாடி இந்த ஐடியா சொல்லிட்டாரு ப்ரோ, இப்போ திருப்பி அதை ஒரு ஃபியூச்சர் ஃபிலிமாக எடுக்கிறாரு, அதுவும் ரிலவெண்ட்டாக இருக்கு. ஆ, அது நான் பார்க்கல, பட் எனக்கு இது பார்க்கும்போது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுங்க. கார்த்தி ப்ரோ
இந்த டுகே கிட்ஸோட காதல் இருக்க வரைக்கும் அந்த ரிலவெண்டா தான் இருக்கும். இவனுங்களாம் அப்படிதானே பெஸ்ட் ஒரு கேட்டகரியை உருவாக்குனதே இவனுங்க தானே, அதனால இவனுங்களுக்கு எப்பயுமே ரிலவெண்டா தான் இருக்கும். ஏங்க அப்ப நான் டூ கே கிட்டு கிடையாதுங்க, நான் 82ங்க, 80s கிட்டுங்க கார்த்தி. இல்ல 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 தெரியவா, அது அப்படி இருந்தாலுமே இந்த பெஸ்டின்ற கான்செப்ட் எல்லாம் உருவாக்குனதே இப்பதானே. பை பெஸ்டி இங்க நம்ம எக்ஸ் 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 பை பெஸ்டி தான்.